ஜேவிபியின் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு பத்திரமுலையில் அமைந்துள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது மீத்தமுள்ள அனர்த்தமானது தற்போது தேசிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது எனினும் இந்த பிரச்சனையின் பாரதூரத்தை இன்னும் இந்த அரசாங்கம் உணர்ந்ததாக தெரியவில்லை நீண்ட காலமாக நிலவி வரும் இந்த பிரச்சினைக்கு இதுவரையிலும் ஆட்சி செய்த அரசுகள் தற்காலிக தீர்வுகளை முன்வைத்தன எனினும் நிரந்தர தீர்வொன்றை முன்வைக்காதபடியினால் இந்த அனர்த்தம் இடம்பெற காரணமாக அமைந்தது புளுமண்டல் குப்பைகளை மீத்தொட்டு முல்லையில் கொட்டும் போதே மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களையும் உண்ணாவிரதப் போராட்டங்களையும் நடத்தினார்கள் எனினும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச போலீசாரையும் இராணுவத்தினரையும் பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அங்கு குப்பைகளை கொட்டுவித்தார் உண்மையில் இதன் பின்னணியில் பெரிய மாஃபியாவே இருக்கின்றது அரசியல்வாதிகளும் பணம் சம்பாதிக்கும் குழுவினரும் இங்குள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு தடையாக இருந்துள்ளனர் அப்போதே இங்குள்ள குப்பைகளை அகற்ற நூற்றி எண்பது தனியார் நிறுவனங்கள் முன்வந்தன இதனால் ஏற்படும் இலாபத்தில் அரசுக்கும் ஒரு பங்கு தருவதாக அவை தெரிவித்திருந்தன அப்போதே இதனை செய்திருந்தால் இன்று இந்நிலைமை இடம்பெற்றிருக்காது அதற்கான முழு காரணத்தையும் மஹிந்த தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜபக்சக்கள் சேர்த்து வைத்த தான் இன்று மீத்தொட்ட முல்லையில் மலையாகக் காணப்படுகிறது கொழும்பை அழகுபடுத்துவதாக கூறி கோட்டாபய ராஜபக்ச குப்பைகளையெல்லாம் மீத்தட்டு முல்லையில் சேர்த்து வைத்தார் இதில் முதலாவது பிரதிவாதி ராஜபக்ச அரசாங்கமாகும் இந்த அரசாங்கம் ராஜபக்சகளின் குப்பைகளை தொடர்ந்தும் பேணி வருகின்றது உலக நாடுகளில் கழிவு தீர்வு செயற்பாடு காணப்படுகிறது அதே போல ஒரு செயற்பாடு இந்த நாட்டிலும் முன்னெடுக்கப்பட வேண்டியது தற்காலத்தின் அவசியமாகும்